ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த கீழே வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பட்டன், ஒன்னு வந்து பேக் பட்டன், ஒன்னு வந்து இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேனா, இந்த மூணு பட்டன் உள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோல தெள்ளந்தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து சூப்பரான ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். ஓகேனா, ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு ட்ரிக். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேனா, ஓகே, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. இப்போ யூடியூப் அப்ளிகேஷன் போய் நீங்க வந்து தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் நீங்க வந்து டைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்துடும் இந்த அருகத்தில இந்த சேனல் தான். இந்த சேனல்ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கருப்பு கலர்ல இருக்க தெரியல, இது வந்து நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து இது வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கருப்பு கலர்ல மாறிடும். மாறின உடனே உங்களுக்கு வந்து சைட்ல பெல் இருக்கும் தெரியல, அதை பெல்ல கிளிக் பண்ணிட்டு மேல வந்து ஆள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்துடும், அப்படி நீங்க வீடியோவை பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப வந்து பாருங்க மூணு பட்டன் இருக்கு. ஓகேங்களா, முத பட்டன் வந்து பாருங்க, கிளிக் பண்ணோடனே லாங் பிரஸ் பண்ணோடனே எனக்கு வந்து கேமரா வந்து ஓபன் ஆகுது. ஓகேங்களா, கேமரா ஓபன் ஆகுது. இப்ப நான் வந்து பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்கு தெரியல, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா போனு ஆஃப் ஆகும். ஓகேனா, நம்ம பவர் பட்டனை கிளிக் பண்ண தேவையில்லை. இந்த மூணு பட்டன்ல நம்ம வந்து கிளிக் பண்ணாலே போதும். இதை நான் வந்து இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இன்னொரு பட்டன் இருக்கு தெரியல, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். ஓகேங்களா, உங்க மொபைல் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இது இப்ப நான் லாங் பிரஸ் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருச்சு. ஓகேங்களா, நம்ம இந்த மூணு பட்டனை வந்து சூப்பரான ஒரு ட்ரிக். நம்மளே இந்த ட்ரிக் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப நம்ம மொபைல் உள்ள செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு அப்படியே நீங்க வந்து கீழாக்க வந்தீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங் அப்படின்றோம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுல வந்து பாருங்க இந்த பட்டன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, பட்டன் அண்ட் ஷார்ட்கட் அப்படின்ட்டு இருக்கும், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து முதல்ல கேமரான்னு கொடுத்துருப்பாங்க, அந்த கேமராவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஹோம் பட்டனா இல்லாட்டி பேக் பட்டனா இல்லாட்டி எல்லாமே கேட்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா லாங் பிரஸ் மெனு பட்டன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மெனு பட்டன் நான் கொடுத்துருக்கேன். இந்த பட்டன் தான் மெனு பட்டன். இந்த பட்டனை நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா, இதை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பட்டன் வேணாலும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா மெனு பட்டன் தான் நான் செட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா, செட் பண்ண லைட்டா கிளிக் பண்ணாலே அதுல போகும். மெனு பட்டன்ல கிளிக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன் ஆப். ஓகேங்களா, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, நான் வந்து லாங் பிரஸ் ஹோம் பட்டன் வச்சுக்கிறேன், சென்டர் பட்டன். இதை நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, இந்த இதை நீங்க வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, அடுத்து என்ன இது பார்க்க போறோம் அப்படின்னா அப்புறம் ஸ்கிரீன் ஷாட் எடுக்குது. ஓகேங்களா, அந்த கேமரா கீழே வந்து ஸ்கிரீன் ஷாட் இருக்கும், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்ப வந்து பாருங்க, நான் வந்து லாங் பிரஸ் பேக் பட்டன் வச்சிருக்கேன். ஓகேங்களா, பேக் பட்டன் அந்த பட்டன் தான். ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து அழுத்தி பிடிச்சாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு வச்சிக்கலாம். இந்த எடுத்துக்கலாம் இவ்வளவு நம்பர்களே. இதுக்குன்னு நம்ம வந்து தனித்தனியா ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம மொபைல்லயே செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் ஒன்னு சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வீடியோ போடுறது பிடிச்சிருக்கா, இல்ல இந்த மாதிரி செட்டிங் வீடியோ போடணுமா, இல்ல ரெண்டுமே போடலாமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் வந்து செட்டிங் அப்படின்னா நிறைய செட்டிங்காக போட்டுக்கிட்டு இருப்பேன், இல்ல அப்ளிகேஷன் தான் வேணும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷனா போடுவேன். ஓகேங்களா, வீடியோ போடுவேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு, நைஸ் இல்ல சூப்பர் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.